கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் யாவரையும் இந்த கிருவாளிக்கு அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம் அன்பானவர்களே நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுவதை குறித்து கருத்தருக்குள் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நல்லது பெரிய மாணவர்களே நாளிலும் கூட மோசையை பற்றிய ஒரு பாடத்தை படிக்க நாம் ஆயத்தப்படுவோம் விசுவாசத்தினாலே மோசே செய்தவைகள் என்ன அப்படின்றதை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம் விசுவாசம் என்பது கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை விஷயமா இருக்கிறது வேதம் நம்மை விசுவாசிகள் என்று அழைக்கிறது விசுவாசம் இல்லாமல் நாம தேவனுக்கு பிரியமா இருக்கவும் முடியாது இப்படிப்பட்ட விசுவாசம் மோசேவுக்குள் என்ன செய்தது இதை பற்றி ஒரு ஆழமான செய்தியை கேட்க நம்ம மனதை நாம் ஆயத்தப்படுத்தலாம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் திருவயில வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசிஸ் ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சத்தின் போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லி இந்த கிருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே விசுவாசத்தை பற்றிய வேறு ஒரு கோணத்தில் நம்முடைய பாடத்தை நாம் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் கிறிஸ்துவை பற்றி விசுவாசல் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனா இருந்து கவனிச்சுங்களா கிறிஸ்துவ ஆதாயப்படுத்துறதுனா என்ன தேவ நீதி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியா சர்ச்சு சர்ச்சு இருந்தா பைபிள் பைபிள் ஏசுநாதரை வந்து சாம்பர வைப்பாரு பேசுற ரொம்ப புத்திசாலி மாதிரி மனசுல நினைங்கப்பா போதும் சும்மா கோயில் கோயில்னு போயிட்டுருக்க சர்ச்சு சர்ச்சுன்னு இருக்க அதெல்லாம் மனசில் இருந்தால் போதும் இது எந்த புத்திசாலி கண்டுபிடிச்சதுன்னு எனக்கு தெரியல அப்போ நான் சும்மா ஒரு வீம்புக்காக பேசுகிறேன் மன்னிச்சுக்குங்க என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த நாளைக்கு சட்டை வாங்கி கொடுத்தா தான் மனசுலேயே நினச்சிக்குவோம் வாங்கெல்லாம் கொடுக்காதீங்க நான் மனசில் நினச்சிக்கிட்டோம்ல வாங்கி கொடுத்தோன்னு தெரியுதா வித்தியாசம் அப்ப அவர் சொன்னாரு என்னுடைய சமூகத்தை தேடுங்கன்றாரு அவரே சொல்றாரு கூடி வந்து என்ன துதிங்கன்றாரு நான் பேசுவதை உட்காந்து கேளுங்கன்றாரு நல்லா கவனிச்சு பாருங்களேன் அந்த மார்த்தால் மரியாதை விஷயத்துல பேசுறாருல்ல ஏமா கவலை கூடுச்சின்னா என் வார்த்தை காதலை ஏறாதுன்றாரு கவனிச்சு பார்த்தீங்களா நீ அதிக கவலையினாலே என்ன சமைக்கிறது என்ன குழம்பு என்ன அவருக்கு செய்கிறதுன்னு யோசித்துட்டு நீ கேட்க வேண்டிய நன்மையை இழந்துட்டேன்ற யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்க நீதியை தேடுவோம் நீதியை தேடுவோம் வசந்தான் நீதி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும் படிக்கும் இப்படியான அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதியின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய வர்ணத்திற்கு போன வர்ணத்திற்குள்ளாகி கவனிச்சிங்களா விசுவாசம் எப்ப மகிமையை வெறுக்க வைக்கும் உலகம் கொடுக்கிற மதிப்பை என்னைய வெறுக்க வைக்கும் அப்படின்னா இந்த எம்டி திங் பிகேம் பிளேஸ் அதாவது வெறுமையானது ஒன்றுமில்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்குள்ள ஏதாவது டஸ்ட் போய் சேர்ந்துடும் ஏசு சொன்ன உதாரணமே சொல்கிறேன் யாருக்கும் கெட்ட ஆவி இருந்துச்சான் விரட்டி ஆச்சான் அது போயிடுச்சான் அந்த அசுத்தாவி போன இடம் சும்மா இருந்துச்சான் அப்புறம் என்ன நினச்சா கொஞ்சம் நாள் கழிச்சு அது வந்துச்சான் நல்லா அலங்கரித்து சுத்தமாக வச்சுருந்த உடனே அது போய் தண்ணிலும் வேறு கொடிய ஆவிகளை கூட்டிகிட்டு வந்து உள்ளே கொடி அதை என்ன சொல்ல வரேன்னாங்க எதையோ ஒன்றை வேணான்னு முடிவெடுத்துறோம்ல நாம் இதெல்லாம் எனக்கு வேணான்னு முடிவெடுத்துறோம்ல அந்த வேணான்ற வேக்கூம்ல நின்றாதீங்க அதை வெறுமையா வச்சிடாதீங்க ஒன்ன வேணான்னு சொல்ற இடத்துல சிலுவையையும் அதன் பாடையும் அந்த சிலுவையின் வல்லமையும் அது என்னிலே செயல்படுற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் வச்சிடணும் அப்பதான் அந்த வெறுக்க இழக்க அது ஒரு நஷ்டமா ஒரு துக்கமா ஒரு இழப்பா நமக்கு இல்லாம பவுல் சொல்றதை போல எல்லாவற்றையும் மேன்மையாக கருதுனேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா த ப்ராப்ளம் இஸ் மெயின்டைன் யுவர் ஆட்டிடியூட் நம்முடைய மனோநிலையை நல்லா வைத்துக் கொள்ளுவோம் அதுக்கு விசுவாசம் வேணும் அந்த விசுவாசம் எப்படி செயல்படணும்னா ஒரு பொருளை வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அடுத்து என்ன வந்து இருக்கணும்னு யோசிங்க அப்போ சிலுவையை கொண்டாந்து வைங்க சிலுவையில் பட்ட பாடுகளை வைங்க அந்த வார்த்தை தயவுசெய் இன்னொரு முறை நல்லா கவனிங்க அவருடைய வல்லமையையும் ஐக்கியத்தையும் மெயின்டெனன்ஸ் தொடர்ந்து அதே நிலையில் வைத்திருப்பது எல்லாம் பார்த்துருக்கீங்களா தினமும் என்னை கவனின்னு எழுதி வச்சிருப்பாங்க அந்த பேட்டரியை லாரி ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி நான் உன்னை வேணான்னு இழக்கணும் நான் மகிமையை இழக்கணும் அப்படின்னா மகிமையை இழக்கணுன்னு ஒன்று என் மகிமையின் நிலையை யோசிப்பேன் இதை இழந்துட்டால் நான் எங்கே போவேன்னு அடுத்து யோசிப்பேன் அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்திர நிலம வந்துருமோன்னு யோசிப்பேன் அடுத்தவங்க என்னையும் என் குடும்பத்தையும் மட்டமாக நினச்சிருவாங்களோன்னு யோசிப்பேன் இதெல்லாம் ஏற்க தானே நமக்கு அப்போ அதை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறாரு அதை எதை வச்சு சரி பண்ண சொல்கிறாருன்னு பவுல்கிட்ட கேட்டால் சொல்கிறாரு நீ ஒன்று எதெல்லாம் இழக்க முடிவெடுத்தியில்லை இதுக்கு பதிலாக எங்கே வந்து என்ன வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் சிலுவையும் அவரோட கூட ஐக்கியத்தையும் அவருடைய பாடுகளோட கூட ஐக்கியத்தையும் அவருடைய இழப்பை போன்ற இழப்பு எனக்கு வேண்டும் என்று யோசிக்கும் இல்லை நான் முதிய சொல்லியிருக்கேன் என்னால் முடிஞ்சளவு ஏதாவது சின்ன சின்ன ஊழியத்தில் அந்த காலத்தில் கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கிறப்ப நான் இப்படி ஜோம் பண்ணுறப்ப இப்படி பண்ணுவேன் ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் உமக்கு மகனா நானும் உம்முடைய பிள்ளை இல்லையா அவர் தெம்புக்கு அவர் சிலுவையில் சாவார் என் தெம்புக்கு நான் ரெண்டு நாள் பட்டினி கடந்து ஊழியம் செய்கிறேனே அப்படின்னு நானாக ஜோம் பண்ணிக்குவேன் எனக்கு அதாவது என்னன்னா அவருடைய பாடுகளை அந்த அளவுக்கு முடியாட்டியும் இந்த அளவுக்கு என்னால் நான் பட்டினி கடந்து கால் வழியோடு காடு மலையும் நடந்து ஊழியம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு உற்சாகப்படுத்துவேன் ஒன்றும் இல்லை ஒரு பாட்டு உண்டு ஞாபகம் இருக்கா அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் காடு மேடு கடந்து வந்தவர்கள் லாசரு போல எல்லாவற்றையும் சந்தித்தவர்கள் ஞாபகம் இருக்கிறதா இதுதான் இது அப்போ ஒன்று வெறுக்கணும்னா அந்த பாடுகளின் ஐக்கியம் அது சம்பந்தமான சிந்தனையை கொண்டாந்து நாம் உள்ளே வைக்கும் பொழுது நம்மால் இதை செய்ய முடியும் ஒரு விஷயத்தை சொல்லி அடுத்த குறிப்புக்கு நான் போலாம் ஒரு ஐடியா கொடுக்கிறார் பவுல் இதுவரைக்கும் எனக்கு கிடைத்த மதிப்பும் மரியாதையும் நன்மையும் லாபமும் உயர்வும் நான் பேசுவது புரியுதா இதெல்லாம் என் மைண்ட்ல நான் என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா நஷ்டமும் குப்பையும் எண்ணுகிறேன் கவனிச்சுங்களேன் அந்த வார்த்தைய ஸோ இஃப் யூ டோன்ட் teach யுவர் செல்ஃப் இட் இஸ் அ வேஸ்ட் இதெல்லாம் எனக்கு வேஸ்ட்டு அப்படின்னு நீங்களும் நானும் சிலுவையோட ஒப்பிட்டு நம்ம மனசுக்கு சொல்லவில்லை என்றால் அது நஷ்டோனு நம்ம மனசுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் என்னன்னலாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா கடவுளுக்காக இப்படி என்னைய கைவிட்டுட்டாரே எப்படி ஊழியம் செஞ்ச குடும்பம் இவங்களுக்கே இந்த கஷ்டம் வந்துச்சு நல்ல விசுவாசி தெரியுமா அந்த அம்மா அந்த பையன் அவ்வளோ நல்ல பையன் தெரியுமா இப்படியா நஷ்டம் கொடுப்பார் கடவுள் நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறதா விசுவாசத்தில் ஆரம்பித்து திருப்பி அவரே அடிச்சிருவோம் ஏன்னா என் மனசுக்குள்ள ஒரு வேக்கம் இருக்கு கடவுளுக்கு நான் என்ன ஒன்று செஞ்சேன் அவர் எனக்கு திருப்பி செஞ்சிடணும் அப்போ இப்போ அதை அவர் என்ன செய்யலை வாங்கின நூறு ரூபாயை திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டான் அப்படின்னு நம்ம மற்றவங்ககிட்ட பேசுறத மாதிரி யாரை சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அதனால தான் பவுல் ஒரு ஐடியா கொடுக்குறாரு இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் குப்பைப்பா ஸோ குப்பையாக இருந்த எனக்கு எதுக்கு அவர் திருப்பி செய்யணும் இதுவரைக்கும் அவர் என்னோட கூட இருந்ததே போதும் அப்படின்னு மனோநிலையை மாற்றிக்கிங்கன்னு சொல்லி கொடுக்குறார் ஸோ த ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் ப்ராப்ளம் த ப்ராப்ளம் இஸ் அவர் ஆட்டிடியூட் எந்த பிரச்சனையும் எவ்வளோ பெரிய இழப்பும் அது இழப்பும் அல்ல அது ஒரு பெரிய பிரச்சனையும் அல்ல அது எனக்கு குப்பை என்ற எண்ணம் வராத வரைக்கும் சரி அடுத்த குறிப்பை கவனிக்கலாம் இம்மோச என்ன செஞ்சாராம் விசுவாசத்தினால எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு சரி விசுவாசம் மோசையில் என்ன மாறுதலை உண்டாக்கினது என்று ரெண்டாவது பார்க்கும் பொழுது சிலதை வேணான்னு தூக்கி போட்டான் மொத பாயிண்ட்டு வேணான்னு தூக்கி போடுறது ஒன்றும் பெருசு இல்லை கஷ்டந்தான் ஒன்றும் பெருசு இல்லை எப்போ பெருசு இல்லைன்னு இந்த தெரியுதுன்னா ஒன்று வேணான்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு உக்காந்தேன் இது என்ன யா காலமெல்லாம் வாழ்க்கையெல்லாம் போராட்டம் தானா ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குமா நம்ம பேசுறோம் பாருங்க அந்த மாதிரி மோசே பேசுறாரு பதில் என்ன பேசுறாருன்னா துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் ஐயா இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாம் என்னால் தாங்க முடியலை ஆனால் இது நான் அனுபவிக்கணும்ன்றது உங்களுக்கு சித்தமானால் இந்த துன்பத்தை அனுபவிக்க எனக்கு பலந்தான்னு கேட்கறதுக்கு பேர் தாங்க விசுவாசத்தினுடைய செயல்பாடு அதை நான் தாவீது கிட்ட பார்க்குறேன் அதை நான் பவுலுக்கிட்ட பார்க்குறேன் என்னை குட்டுக்கிற முள்ளாக எடுத்துக்கிட்டேன்றாரு பாருங்க அது எடுத்து போட்டுருன்னு கேட்டேன் அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டாரு சரி திருப்பிக்கிட்டு அவர்கிட்ட நான் கோவிக்கலையே ஏன்னா அவ்வளோலாம் தூக்கி போட்டு வந்தேன் இந்த ஒரு சின்ன பிரச்சனையை வச்சுட்டு என்னை இந்த பாடுபடுத்துகிறேன் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டினா நல்லா ஊழியம் செய்வேன்ல அப்படின்னு பேசாமல் சரி உங்களுடைய என்னுடைய கருப்பை உன்னோட கூட இருக்குன்ட்டிங்க அது என்னை குத்துக்கிற முள்ளாக எடுத்துக்கிறேன் அப்படின்றார்ல அதுதான் இங்கே இந்த மோசையிட்டே இருந்திருக்கு ரொம்ப விரதம் இருந்து அழுதான் புறண்டான் பிள்ளைய காப்பாத்துன்னு கடைசியில் புள்ளை செத்து போச்சு எல்லோரும் பயப்படுறாங்க கடைசியில் போய் சொல்லிட்டாங்க சொன்ன உடனே எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் மாற்றிட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டார் யார் இது யாருக்குமே ஒன்றுமே புரியலை ஒருவேளை பிள்ளை செத்துனால இவனுக்கு எதுவும் மண்டை கோளாறு ஆகி போச்சோ பிரெயின் ப்ராப்ளம் வந்துருச்சோ அப்படின்னு நினச்சா அவன் சொல்கிறான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட கேட்கலாம் இறந்த பிற்பாடு அவருடைய பிளானை மாற்ற எனக்கு உரிமை இல்லை அவர் முடிவெடுத்துட்டு ஆனால் ஆமேன்னு சொல்லியிருந்தோம் இதுதான் விசுவாச செயல் மோச வாட் எவர் ஹேப்பன் இன் மை லைஃப் பிகாஸ் ஐ எம் பிலீவர் வாட் எவர் ஹேப்பன் டு மீ குட் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவன்றத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சரி இருந்தாலும் இடையில ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அதனால் எப்போ பார்த்தாலும் துன்பமும் கஷ்டமும் இழப்பையுமே கடவுள் கொடுத்து பரதேசியாகவே இருந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார் அப்படின்ற எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடாதீங்க அப்படியும் அவர் நம்மளே வேதனைப்பட வச்சு நாமளே நம்ம பெற்ற பிள்ளை எப்போ பார்த்தாலும் ஆள வச்சுக்கிட்டேவா இருப்போம் ஏதோ கண்டிக்கிறப்போ அழை விடுவோம் அப்புறம் மேலே அது சந்தோஷத்தை பார்ப்போம்ட அதனால் நடந்தால் ஏற்றுக்குங்க அப்படின்றத மோசையின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஆமே ஏன் துன்பத்தை ஏற்றுக்கிட்டான் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க அனித்தியமான பாவத்தை அனுபவிச்சேன்னா அதில் ஒரு ஜாலி வரும் அதில் ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்போ அனித்தியமான ஜாலியில் வர ஹாப்பினஸை விட நித்தியமானதை நடக்கிறதுனால சரி இடைஞ்சல் வரும் ஒரு உதாரணம் இந்த துன்பம் என்னான்னு புரிஞ்சுக்குவோம் விடுவார் நஷ்டப்படுத்திடுவார் அப்படி போயிடாதீங்க நான் போய் சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ நான் வசனத்தை ஏற்றுக்கிட்டேன் விசுவாசி இனி நான் போய் பேச முடியாது அப்போ உண்மை பேசுகிறேன் என்னான்னா லாபம் குறைஞ்சி போயிடும் விளங்குதா உண்மை பேசுகிறனால அப்போ இது இன்னைக்கு எனக்கு கத்தர் கொடுத்தார் இதை எனக்கு ஆசீர்வதிப்பார் இதை நான் போதனையாக பேச வரலங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிபன் அவன் பேசினதை வசனம் கேட்டு கருத்தருக்குள்ளே வழி நடத்தப்பட்ட ஒரு பையன் அவர் பேசினதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிரஜாதி குடும்பத்துலேருந்து வந்தவர் ரொம்ப மோசமாக வாழ்ந்தார் யாராவது இந்த வியாபாரத்துலேருந்தால் தயவு என் மேலே கோச்சிக்காதீங்க அவர் சொன்னதை வச்சு அவங்ககிட்ட சொல்கிறேன் அவர் கோழி வியாபாரம் பண்ணார் அங்கங்கே கோழி வாங்கிட்டு வந்து போய் மொத்தமாக வைப்பார் இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப வருமானம் குறைஞ்சி போச்சு ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே நிம்மதியாக இருக்கிறேன் ஏன் பெரிய அளவில் ஆனால் என் வீட்டில் பெரிய பிரச்சனை நடக்குது ஏன்ப்பா முந்தி நிறையா சம்பாரித்தேன் அப்படின்னு முந்தி நல்லா சம்பாரித்தேன் இப்போ கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறப்ப இன்னும் நிறையா வியாபாரம் பண்ண வேண்டியதான் ஒன்றும் இல்லையா இந்த நாட்டுக்கோழிக்கும் நாட்டுக்கோழி மாதிரியே இன்னொரு கோழி இருக்குய்யா விலை கூட கொடுத்து வாங்குவாங்கய்யா முந்தி என்ன செஞ்சேன் நான் விசுவாசியாக மாறுறதுக்கு முன்னாடி அந்த லெகான் கோழி மாதிரியே இருக்கிறத நாட்டு கோழின்னு சொல்லி வித்துட்டேன்னா இதை மாதிரி மூணு மடங்கு வருமானம் வந்துச்சு இப்போ என் மனைவி திட்டுறா வீணாக போறவனே நீ ஏண்டா ஏசுக்கிட்டு ஏற்றுக்கிட்டே திட்டுறா என்னன்னா இப்போ இது வந்து இந்த கோழி தான் அப்படின்னு சொல்லியே போய் நான் கொடுக்குறேன் அதனால எல்லாரும் அப்போ இதனுடைய விலை என்னாயோ அதுக்கு வாங்கிக்கிறேன் வேணான்றாங்க அதனால் நஷ்டமாகி போச்சு இதை புரிஞ்சிக்கிட்டீங்களா பரிசையை எழுதிக்கிட்டே இருக்கேன் பக்கத்தில் இருக்கிற பேப்பரை பார்த்து ஒரே ஒரு போட்டுட்டால் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சாயிரம் ஸோ பாஸ் ஆகிருவான் முந்தி ஒரு முறை சொல்லியிருக்கேன் அதை இப்போ என் சொல்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் என்கிட்ட வந்து சொன்னார் கர்த்தர் என் ரொம்ப கிருபியாக இருக்கிறார் என்னங்கன்னு கேட்டேன் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு எப்படி பாடு எல்லாரையும் ஐம்பதாயிரம் கேட்குறான் அந்த வேலைக்கு நான் ஜோகம் பண்ணதுனால இருபத்தையாயிரம் ரூபா கூடு அப்படின்னு சொன்னாங்க தண்ணி கொடுக்கறதே வசனம் பாம இவரு தான் மனசுல என்ன கற்றுக்கிட்டாரு பரவாயில்ல அடுத்தவங்கிட்ட கேட்ட மாதிரி கேட்கல ஸோ கம்மியா கேட்டதுனால இது யாருடைய சித்தம் கத்தருடைய சித்தம் ஸோ இப்போ புரியுதா துன்பம்னா என்னான்னு இழப்பு அதாவது தவறான வழியில் வருகிற சந்தோஷத்தை இழப்பதினால் வருகிற ஒரு துன்பம் அதை தான் மோசே நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அன்பானவர்களே இன்னை நாளின் செய்தியை கேட்டிருப்பீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கற்றுக் கொடுக்கிற விசுவாசத்தை நாம் கற்று அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர எல்லாவித ஞானத்தையும் வளத்தையும் கிருபையும் நமக்கு உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு